back to glimpse of sangeetha இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்பேரிசன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை வாட்ச் பண்றதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும் அட்டச் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கம்பேரிசன்ங்கிறது வந்து இப்போ நம்ம ஒருத்தருக்குள்ள வரணும்னா அது திடீர்னு வந்திருக்காது இல்லையா அது வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்கணும் அப்படினா அவங்க வீட்ல இருக்கவங்க அம்மா அப்பா இல்ல சொந்தக்காரங்க யாராவது வந்து ஒண்ணே விட வந்து தங்கச்சி நல்லா பண்றா எல்லாத்தையும் இல்லனா வெளிய அப்படி சொல்லிரலாம் அதனால தான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆட்டிட்யூட் வந்து வளர்ந்து பெருசான பிறகு அந்த வந்து ஆட்டிட்யூட் வந்து வந்துட்டே இருக்கு மத்த வெளியில இருக்கவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட் வந்து உன்னை விட நல்லா பண்றா இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்த சின்ன சின்ன கம்பேரிசன் வந்து இப்படி சொல்லி 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 அவங்க லைஃப்ல வந்து அதையே வந்து ஒரு மெயின் பார்ட்டா எடுத்துக்கிட்டு எதை எடுத்தாலும் வந்து அவங்க வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க இந்த கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால அவங்கள அவங்களே தாழ்த்திக்கிறாங்க அவங்கள அவங்களே இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கள அவங்களே புண்படுத்திக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த திறமைகளே வந்து இந்த ஒரு இன்சல்ட்னாலையும் இந்த மாதிரி இந்த கம்பேரிசன் மைண்ட்னாலையும் வந்து வந்து அந்த ஒரு டேலண்டா இருக்கட்டும் எதா இருந்தாலும் வந்து அது அப்படியே அழிஞ்சு போய் அவங்களுக்குள்ளேயே புதஞ்சு போயிருது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எந்த ஒரு சின்ன வேலையை அவங்க பெஸ்டா பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து நல்லா பண்ணிருக்கோமான்ற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து அவங்க கிட்ட வந்து இருக்காது இந்த கம்பேர் பண்றதுனால இந்த கம்பேரிசன்ங்கிறது நம்ம லைஃப்ல வேணுமே வேணா நம்ம வந்து இது இப்படியே அடியோட ஒழிச்சிடணும் இந்த கம்பேரிசன் இருக்கிறதுனால நம்ம லைஃப்ல ஏதாவது நல்லது நடக்குதா எதுவுமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஒவ்வொன்றும் இருக்கும் இல்லையா அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கம்பேரிசனை பற்றி ஒரு சின்ன குட்டி கதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அந்த கதையை நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு ஒரு குஞ்சு காக்காவும் இருந்துச்சான் அந்த குஞ்சு காக்கா வந்து ரொம்ப அந்த குட்டி காக்கா வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான் என்னம்மா நான் வந்து வாழ்றதே எனக்கு பிடிக்கவே இல்லை என்னதான் இது வாழ்க்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் பாரு என்னை பாரு அப்படியே கறிக்கட்டை மாதிரி கருப்பாக இருக்கேன் என்ன இது அந்த கொக்கை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது வெள்ளை வெள்ளைன்னு உரிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது என்னை மட்டும் ஏன் இந்த கடவுள் இப்படி படைச்சாருன்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு காக்கா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அந்த அம்மா காக்கா கிட்டே சொல்லிட்டு இருந்துச்சான் அதை கேட்ட அம்மா காக்காவுக்கு ஹலோ வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் வந்து சின்ன வயசில் இப்படி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து நானே இதை அனுபவப்பட்ட பிறகு எனக்கு வந்து இது என்ன அப்படின்றது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து உன்னோட கவலைக்கு காரணம் யார் அந்த கொக்கு தானே நீ அந்த கொக்கிட்டே போய் கேளு வந்து இந்த இதுக்குடைய விட வந்து அந்த கொக்கிட்ட வந்து உனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா காக்கா வந்து சொன்னாங்க உடனே அந்த குஞ்சு காக்கா என்ன பண்ணிச்சான் பறந்து போய் கொக்கு கிட்டே போய் நின்றுச்சான் கொக்கிட்ட போய் நின்றுட்டு சொன்னிச்சான் இந்த மாதிரி நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் உன்னை பார்த்ததுலேருந்தான் என்னோடய கவலையை ஆரம்பிச்சிச்சு நீ பாரு எவ்வளோ அழகாக வெள்ளை வெள்ளைன்னு அழகாக இருக்க ஆனால் நான் பாரு எவ்வளோ கருப்பாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுச்சான் அந்த குஞ்சு காக்கா உடனே அந்த கொக்கு சொன்னிச்சான் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் நான் தான் ரொம்ப அழகாக வெள்ளையாக தான் இருக்கேன் ஆனாலும் நான் சந்தோஷமாலாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி குஞ்சு காக்கா கிட்ட அந்த கொக்கு சொன்னிச்சான் அப்போ அந்த காக்கா கேட்டுச்சான் என்னது நீ சந்தோஷமா இல்லையா இவ்வளோ அழகாக இருக்க இவ்வளோ வெள்ளையாக இருக்க நீ இப்போ ஏன் சந்தோஷமா இல்லை அப்படின்ற மாதிரி அந்த குஞ்சு காக்கா வந்து கேட்டுச்சான் அப்போ கொக்கு சொன்னிச்சான் நீ சொன்ன மாதிரி இந்த அழகெல்லாம் தான் ஆனால் என்னை விட அழகா அந்த பஞ்சவர்ண கிளி இருக்கே அப்போ எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அதோட நிறத்தை பார்த்தியா பஞ்சவர்ணம் அதோட மூக்கு ஒரு கலரு அது உடம்புலேயே மூணு கலரு ரெக்க வேற கலரு இப்படி மாறி மாறி கலர் கலராக இருக்கே அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தியா எனக்கு பாரு இந்த ஒரே ஒரு கலர் தான் அதனால் எனக்கும் வந்து அதை பார்த்ததுலேருந்தே ரொம்ப கவலையாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட அந்த குஞ்சு காக்கா கிட்ட சொன்னிச்சான் அப்படியா நீயும் அந்த உடனே குஞ்சு காக்கா கிடைச்சான் அப்படியா நீயும் கவலையாக தான் இருக்கியா சரி அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அந்த பஞ்சவர்ணக்கிளிக்கிட்டே போகலாம் அந்த பஞ்சவர்ணக்கிளி வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதுன்னு இருக்கல இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான பறவை அதுக்கிட்ட போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குஞ்சு காக்காவும் கொக்கும் பறந்து போச்சுங்களாம் பறந்து போயிட்டு பஞ்சவர்ணக்கிளிக்கிட்ட போய் நினச்சிக்கலாம் நின்றுட்டு நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பறவை பாரு உன் உடம்புல எவ்வளோ கலர்ஸ் பாரு அஞ்சு கலர்
இவ்வளோ அழகாக இருக்கும், ரெக்கையெல்லாம் கலர் கலராக அழகழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான். இந்த கொக்கும் இந்த காக்காவும் வந்து மாற்றி மாற்றி பஞ்சவர்ண கிளிக்கிட்ட போய் அவங்கள பற்றி மாற்றி மாற்றி வந்து ரொம்ப புகழ்ந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பஞ்சவர்ண கிளி என்ன சொன்னிச்சான், ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப அழகாக என் உடம்புலாம் ஃபுல்லு கலர் கலராக நல்லா அழகாக தான் இருக்கு, ஆனாலும் நான் சந்தோஷமாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான். என்ன நீ சந்தோஷமா இல்லையா, நீ எவ்வளோ அழகாக இருக்க, எப்படி நீ சந்தோஷம் இல்லாமல் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான் அந்த குஞ்சு காக்கா. குஞ்சு காக்காவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சான். என்னது இது, நம்ம வந்து கொக்கிட்ட போனால் கொக்கும் சந்தோஷமாக இல்லைங்குது, அந்த பஞ்சவர்ண கிளிக்கிட்ட போனால் பஞ்சவர்ண கிளியும் சந்தோஷமாக இல்லைங்குது, என்ன இவங்கெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கும் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்களாம், அப்போ நீங்கள் ஏன், அப்போ குஞ்சு காக்கா கேட்டான், நீங்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு கேட்டுச்சான் பஞ்சவர்ண கிளிக்கிட்ட. அப்போ சொன்னிச்சோம், நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அழகாலாம் தான் இருக்கேன், ஆனால் என்னை விட அழகாக மயில் இருக்கானே, அப்போ எப்படி நான் அழகாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான். அதை கேட்டதும், ஆமாம் நீ சொன்ன சரிதான், சரி நம்ம வந்து மயில்கிட்டே போய் கேட்கலாம், இதுக்கு நம்மளோட கவலைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம போய் மயில்கிட்ட போய் என்னன்னு கேட்கலாம் இந்த உலகத்துலேயே. அப்போ கொஞ்சம் கசனிச்சோம், சாமா எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப அழகான பறவைனா அது வந்து மயிலாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றத வந்து குஞ்சு காக்கா முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, மயில்கிட்ட வந்து மூணு பேரும் பறந்து மயில்கிட்ட போனாங்களாம். மயில்கிட்ட போனப்போ தான் மயில்கிட்ட போய் போனப்போ இந்த மழையில் வந்து மயில் நல்லா டான்ஸ் ஆடி ரெக்க விரித்து நல்லா அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சான். அதோட நடனத்தை பார்த்து இவங்க எல்லாம் பொறாமப்பட்டு, அப்பா எவ்வளோ அழகு இந்த மயில், இதோட ரெக்க பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்லி மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து சரின்ட்டு மயில்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட போனாங்க மூணு பேரும். மயில்கிட்ட போனப்போ தான் போய் பேசிக்கிட்டு இருந்தப்போ, நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க, உன்ன மாதிரி அழகாக யாருமே கிடையாது இந்த பறவைகள்லேயே, அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு போய் சொல்லப்போ, நீ சொன்னதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நான் ஹாப்பியாலாம் இல்லை இந்த அழகை வச்சுக்கிட்டு, என்னோட ரெக்கையை பிடுங்குவாங்க, என்னை ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க, என்னை வந்து சில இதெல்லாம் வெடி வைப்பாங்க, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, அதனால என்னை வந்து சிலர் வந்து மயில் எண்ணெய்க்காக உபயோகப்படுத்துகிறாங்க, அதனால நான் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, இதனால் நான் வந்து இனிமேல் அடுத்த ஒரு ஜென்மம் எடுத்தால் வந்து காக்காவாக பறக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். அந்த காக்கா கூட்டங்களை பார்த்துருக்கீங்களா, ஏதாவது வந்து பிரச்சனை வந்தாலே வந்து உடனே எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்கும், ஒரு சாப்பாடு சாப்பிட்ணா கூட எல்லோரும் வந்து காக்கான்னு கத்தி கத்தி எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க, எதுக்குமே வந்து வேலை திரிச்சிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த காக்காவை பற்றி ரொம்ப மயில் ரொம்ப பெருமை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சான். அதை கேட்ட அந்த குஞ்சு காக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சான். ஏன்னா குஞ்சு காக்கா தானே சொன்னிச்சு, நான் அழகாகவே இல்லை, இதுக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்றேனே தெரியலன்ற மாதிரி ரொம்ப வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருந்த அந்த குஞ்சு காக்காவுக்கு தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பறந்து போச்சான். அப்போ தான் அந்த குஞ்சு காக்காக்கு புரிஞ்சிச்சான், எதுக்கு வாழ்றோம்னு அர்த்தம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு. இது மாதிரி தாங்க நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் மற்றவங்கள பார்த்து மற்றவங்க தான் பெஸ்ட்டு, மற்றவங்க தான் ரொம்ப சிறந்தவங்க அப்படி எப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திறமையை நம்ம தெரிஞ்சிக்காத வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் வாழறல, நம்ம இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுலேயும் வந்து எந்த வித பிரயோஜனமே கிடையாது. நம்ம என்றைக்குமே மற்றவங்கள வந்து கம்பேர் அந்த பறவைகளை பார்த்தீங்களா, எவ்வளோ எவ்வளோ அழகு இருந்தாலும் வந்து அந்த கதையில் வந்த பறவைகளுக்கு இன்னும் மற்றவங்க தான் நல்லது, இன்னும் மற்றவங்க தான் நல்லது நல்லதுன்னு தெரிஞ்சு போனப்போ தான் அந்த காக்காவுக்கு வந்து ஒரு விடை கிடைச்சிது. இல்லை எப்போ வந்து நம்மளை நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோமோ, ஆமாம் நம்ம தான் வந்து இருக்கிறதுலே, நம்ம எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம், நம்ம பண்ணுற வேலை நம்ம பண்ணுற நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கும், அது வந்து எத்தனை பேர் நம்மளை வந்து குறை சொன்னாலும் நம்ம நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு நம்ம பண்ணுறது தான் நல்லது, நம்மளை விட நல்லா வேற யாருமே பண்ண மாட்டாங்க, நம்ம தான் சூப்பர், இந்த உலகத்திலே எக்ஸலண்ட்டாக பிறந்திருக்கோன்னா நாம் மட்டும்தான், நம்ம பிரில்லியன்னா நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே புகழ்த்திக்கிட்டு நம்மளோட அழகை நம்மளோட திறமையை நம்மளோட புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்மளை முத வந்து ரொம்ப அதிகமாக என்றைக்கு நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ
அன்னைக்கு தான் நம்ம லைஃப் வந்து ஒரு அர்த்தமுள்ள லைஃபா இருக்கும். நமக்கு ஏதாவது சின்ன ஒரு வேலை தெரிஞ்சாலும் அது வந்து நமக்கு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம்னா நம்மளை யாராவது டிஸ்கரேஜ் பண்றாங்களா அவங்கள வந்து நம்ம மைண்ட்ல இருந்து ஃபுல்லா டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல யாராவது நமக்கு பாசிட்டிவா யாராவது பாசிட்டிவ் மைண்ட் உள்ளவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் நம்ம பக்கத்துல வச்சுட்டு நெகட்டிவ் மைண்ட் இருக்கவங்கள உங்க லைஃப்லேயே வச்சுக்காதீங்க. அப்படி லைஃப்ல வச்சிருந்தா நமக்கு அது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி கூடிக்கிட்டே இருக்கனால நம்ம லைஃப்பும் வந்து ஸ்பாயில் ஆகிட்டே தான் இருக்கும். இப்படி நல்ல நல்ல ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து நல்ல சிந்தனைகளோடு இருந்துட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை நீங்களே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் உங்களோட கீயை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் கீயை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. உங்கள் ரிமோட் கண்ட்ரோலை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. உங்களோட ரிமோட் கண்ட்ரோலை வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள தான் அவங்க தான் உங்களை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது உங்கள் லைஃப்பை உங்களால் வாழ முடியாது. அவங்க எப்படி ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதை அனுசரித்து தான் நீங்கள் வந்து ரோபோ மாதிரி எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். நீங்களாக வாழணும்னா உங்கள் ரிமோட் கண்ட்ரோலை உங்ககிட்டே வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணோன்னு இந்த ஒரு கம்பேரிசன் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி விடைபெறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாடா பை பை சங்கீதா.